மூணு பாத்துட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு அவர்கிட்ட சொல்லு. நீ சொன்னலாச்சு அவர் நம்புறாரான்னு பாப்போம். அம்மா சொல்றது உண்மைதாங்கய்யா. நிஜமாவே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. என்னாலயே இன்னும் அதை நம்ப முடியல. நானும் நீங்க சொல்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அவங்க வேலை கொடுத்துட்டாங்க. ஏன் லட்சுமி நீயும் போய் சொல்ற? எனக்கு என்னமோ இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பார் லட்சுமி, பொய் சொல்லாம உண்மையை மட்டும் சொல்ல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆமாங்கய்யா, முதல்ல நீங்க சொன்ன மாதிரி தான் அச்சு மாறாம அந்த வீட்டம்மாவும் சொன்னாங்க. பாத்தியா, நான் சொன்னது உண்மையாயிடுச்சு இல்ல? எப்படி ஒரு முதலாளி அம்மாவை வீட்டு வேலை செய்யறதுக்கு வேலைக்கு வச்சுக்குவாங்க? அவங்க வேலை தர மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதான் நானே முதலாளி ஆயிட்டேன். எப்படி? ஆமாங்க. அம்மா, மனசறிஞ்சு நீங்களும் ஐயாவும் யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யல. அந்த ஆண்டவனுக்கு ஏமா கண்ணு இல்ல? என்ன லட்சுமி, இது கவலைப்படாம இரு, எல்லாம் சரியாயிடும். ஆகும். வாங்குற துணியை சரியான நேரத்துக்கு கொடுக்க முடியலனா உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வந்த வேலை? இப்ப சட்டை அயன் பண்ணி கொடுக்கல, வண்டி அடிச்சு நொறுக்கிடுவோம் பாத்துக்க. என்ன பத்தி தெரியாது உனக்கு? உன் பொண்ணு தானே? ஆமாமா. சீக்கிரம் அயன் பண்ணுமா. உன்ன மாதிரி நான் இங்கே இருக்கிறேன், வேலைக்கு போக வேண்டாம். என்ன லட்சுமி, இது என்னன்னு கேளு. என்னடி என்ன இங்க பிரச்சனை? ஏன் அவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு? மாப்பிள்ள எங்க? ஓ, மாப்பிள்ள எங்க பாருமா. பாத்தீங்களாமா, இந்த மனுஷனுக்கு என் பொண்ண கொடுத்துட்டு நான் படாத பாடுபட்டு இருக்கேம்மா. நீங்க சொன்ன மாதிரி நான் கடைக்கு வந்துட்டேமா. ஆனா இந்த மனுஷனை பாருங்க, உங்ககிட்ட யோகிய மாதிரி பேசிட்டு திருப்பியும் போதையை போட ஆரம்பிச்சிட்டாரு. துணிய வாங்கி வச்சுட்டு இது மாதிரி பண்றாரு. துணிய குடுத்துட்டு போனவங்களா வந்து இப்படி சத்தம் போடுறாங்கம்மா. இந்த கொடிக்கு அடிமையானவங்கள என்ன சொல்லிதான் திருத்துறது? நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் காதுல வச்ச பஞ்சை எடுக்க மாட்டேன்னு தெரியறாங்க. இவங்க எல்லாம் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுக்கங்க, முதல்ல என் சட்டை அயன் பண்ணி கொடுக்கற வழியை பாருங்க. இவர் காலையிலேயே சட்டையை குடுத்துட்டு போனாருமா, ஆனா அதை அயன் பண்ணாம இவர் குடிச்சிட்டு சாஞ்சிட்டாருமா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. இஸ்திரி பெட்டி வேற ரொம்ப சூடா இருக்குதுமா, சட்டைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒரு நிமிஷம் இப்படி வா. ஷூ, எவ்வளவு சூடா இருக்கு. இந்த ஷர்ட் அது? இதா இதுவா? இந்த ஷர்ட்டா? என்னம்மா இது? இது சாஃப்ட்டான நைலான் ஷர்ட். எவ்வளவு ஹீட்ல இத அயன் பண்ணனும்னு இதுலயே போட்டுருக்கு பாரு. எவ்வளவு சூடல, இது தாங்காது, பொசிங்கி போய்டும். சூடு கொஞ்சம் குறையட்டும், அப்புறம் அயன் பண்ணலாம். ஏம்மா, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லம்மா. எனக்கு சட்டை உடனே வேணும். ஏதாச்சும் பண்ணுங்க சார். பாவம் சார், இந்த பொண்ணு அவ புருஷன் எந்திரச்சதுன்னு அயன் பண்ண முடியும் சார். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நீங்க வேற ஷர்ட் போட்டுட்டு போக முடியுமா? இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லம்மா, ஒரு நல்ல காரியத்துக்காக நான் போக போறேன். இது எனக்கு ராசியான சட்டை, அதான் நானும் வம்பு பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, அது சரி சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்ப ரெடி பண்ணிடுறேன். சரிம்மா, சீக்கிரம் ஆகட்டும். ஐயோ, வேண்டாமா, என்ன காரியம் பண்றீங்க? சும்மா இரு லட்சுமி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. சேரதா அவசரம்னு சொல்றாருல்ல. இங்க பாருமா, இது நல்ல பிராண்டட் ஷர்ட். இந்த மாதிரி காஸ்ட்லி துணிக்கு எவ்வளவு சூடு வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி துணிக்கெல்லாம் எப்பவும் ஒரு பேப்பரை வச்சுதான் அயன் பண்ணணும். ஒரு பேப்பர் எடு. இதோ இந்த மாதிரி பேப்பர் எடுத்து இது மேல வச்சுட்டு தான் அயன் பண்ணணும். அப்படி பண்ண துணிக்கு எதுவும் ஆகாது, ஸ்டிக்கர் டிசைன் எல்லாம் சூட்டுல உருகி போகாது. இப்படிதான் பண்ணணும். இப்ப பாரு, இந்த பேப்பர் இங்க வை. சரி, இதுக்கு மேல இப்படி பண்ணணும். அப்பதான்
துணிக்கு எதுவும் ஆகாது. லக்ஷ்மி, அவர் சொன்னது கூட சரிதானே? நாம ஏன் இந்த மாதிரி ஒரு இஸ்திரி வண்டி போட கூடாது? அய்யோ அம்மா, என்னமா நீங்க? அவர்தான் வாய்க்கு வந்தபடி பேசுறாருனா நீங்க இருந்த இருப்புக்கு ரோட்ல நின்னு எப்படி மா இஸ்திரி போடுவீங்க? ரோட்லயா? ரோட்ல நின்னா என்ன லக்ஷ்மி? ஏன் ரோட்ல நின்னு உழைக்கிறவங்கள மனுஷங்க இல்லையா? இத பாரு, மனுஷங்களையும் சரி தொழிலையும் சரி உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எதுவுமே இல்ல. யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம். நான் என்ன சொன்னாலும் நீங்க வாய் அடைச்சிருங்கம்மா. நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாதுமா. எனக்கு என்னவோ கூலி வேலைக்கு போறது விட சொந்தமா சின்னதா இருந்தாலும் சொந்தமா தொழில் பண்றது நல்லதுன்னு தோணுது. அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. ம், கேட்க மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். நாம இஸ்திரி வண்டி தான் போட போறோம். ஒண்ணுமே சொல்லாம அப்படி பாக்குறீங்க? நான் எடுத்துக்கிற முடிவு சரிங்கறீங்களா தப்புங்கறீங்களா? நீ எப்பவுமே தப்பான முடிவு எடுக்க மாட்டேவுமா? நீ எடுக்கிற முடிவு எப்பவும் தப்பு ஆகாது. என்னையா நீங்களும் அம்மாக்கு சப்போர்ட் பண்றீங்க? அம்மா வீட்டு வேலைக்கு போறேன்னு சொன்னதே என்னால தாங்கிக்க முடியல. ரோட்ல நின்னு அயன் பண்றத எப்படியா தாங்கிக்கிறது? லட்சுமி, உமா உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நல்லதுதானே? எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். உமா முதல்ல பேஷண்டா என்ன நீ ட்ரீட் பண்ணாம இருந்தாலே போதும். சீக்கிரமா நான் குணமாயிடுவேன். என்னமா, நிஜமாவே முடிவு பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? உங்க தகுதிக்கும் தரத்துக்கும் வீடு வீடா போய் துணி கேட்டா நல்லாவா இருக்கும். அவங்களே உங்களை அப்படி ஏத்துக்க மாட்டாங்கம்மா. திரும்ப திரும்ப தப்பாவே புரிஞ்சுகிட்டு பேசாத லட்சுமி. எல்லாத்துக்குமே சம்பந்தம் இல்லாம முடிச்சு போடாத. இந்த ஊருக்கு வரும்போது சோத்துக்கு கூட வழி இல்லாம தான் வந்தோம். இப்பவும் அப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியா போயிடும். அந்த பெருமை சோறு போடாது லக்ஷ்மி. அண்ணனைக்கு உழைச்சாதான் அண்ணனைக்கு சாப்பாடு. உழைப்போம். ஆமா லக்ஷ்மி, இந்த வயசுல நானே போய் வேலைக்கு தேடினாலும் கடன் அடைக்கிற அளவுக்கு எனக்கு சம்பளம் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா இந்த தொழில தினமும் ஒரு 500 இல்ல 1000 சம்பாதிக்க முடியும். எந்த தயக்கமும் இல்லாம இந்த வேலையை பார்ப்போம். அப்புறம் காலம் மாறாமையா இருக்க போகுது. திரும்ப எந்த மறுப்பு சொல்லாம நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு.
அந்த இஸ்திரி பொட்டி அந்த அயன் வண்டி மத்த பொருள்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லு. பெட்டி சாமான்லாம் சேர்த்தா ஒரு 5000 ரூபாய் வருமா? வண்டி டெய்லி வாடகை கிடைக்கும். சொந்த வண்டி வாங்குற வரைக்கும் வாடகை வண்டி எடுத்துக்க வேண்டியதுதான். முத்தண்ணன் கொடுத்த காசு கொஞ்சம் என் கையில இருக்குங்க. பத்தலனா என் கமல் முகத்தி அடகு வச்சிடலாம். என்னங்க சொல்றீங்க? அடிக்கடி திரும்பி ஆம்புலன்ஸ் வரதான் பாத்துட்டே வா. எனக்கு என்னமோ வண்டி ஸ்லோவா வர மாதிரி தெரியுது. சரிங்க மாமா. நான் பாத்துக்கிறேன் மாமா. திரும்பி பாரு, ஆம்புலன்ஸே காணுமே. வருதே மாமா. என்னடா சொல்ற? நான் பார்த்தேன். வண்டி கொஞ்சம் லெஃப்ட்ல நிப்பாட்டு. ஓகே சார். ஏம்மா வண்டி நிறுத்த சொல்றீங்க? அட்ரஸ் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏதோ தப்பு நடந்துருக்கு மாதிரி தெரியுது. டிரைவர் கிடையாது. நட்ராஜ் ஆம்புலன்ஸ் செக் பண்ணு. ஓபன் பண்ணு. மாமா, இது அவங்க வந்த வண்டியே இல்ல. சே, நம்மள முட்டாளாக்கிட்டான்டா. முதல்ல அந்த ஆம்புலன்ஸ் எங்க தேடி கண்டுபிடிக்கணும். போ நட்ராஜ். மாமா, அவன பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சிரும் மாமா. வேண்டாம் நட்ராஜ், முதல்ல நாம சரவண வந்த ஆம்புலன்ஸ் தான் தேடி கண்டுபிடிக்கணும். அங்க ஒரு கட் ரோட் பிரிஞ்சது இல்ல, அந்த வழியா தான் போயிரணும். அப்ப நம்ம ஆம்புலன்ஸ் வழி மாதிரி போயிரணும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆம்புலன்ஸ் வழி மாதிரி போகல, அத போக வச்சிருக்காங்க. வாடா சீக்கிரம் வா.
சீக்கிரம் எடுங்க போங்க ஃபாஸ்டா போங்க டிரைவர் இங்க யூ டர்ன் பண்ணுங்க ஓகே சார் ஸ்லோ வாச்சி திடீர்னு ஆம்புலன்ஸ் காணாம போச்சு இதுல ஏதோ சதி இருக்குன்னு உறுத்திட்டே இருந்துச்சு அந்த கிரீதா இதெல்லாம் செஞ்சிருப்போம் அவனை கண்டிப்பா நாம விடவே கூடாதுடா உள்ளவா நன்றி கேட்ட உலகமாடா சாமி எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அடுத்த நிமிஷமே மறந்துடுறாங்களே நமக்கு நாமளே பாராட்டிக்கிட்டு ஒரு பொண்ணோட போத்திக்க வேண்டியதுதான் நம்மள வெளியே விட்டு சாத்திட போறாங்க இன்னொரு தடவை சொல்லிடாத என் மனசுல கொதிக்குது சூடு ஆறதுக்குள்ள பாலை காய்ச்சலாம்
என்னங்க இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க இதோ இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாங்களே உங்களை தேடி வரோம்